ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் என்ட்ரி லெவலில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஸ்போர்ட்ஸ் மாடல் பைக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் மாடல் பைக்ஸில் எந்த பைக் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற பைக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பஜாஜோட பல்சர் NS200. இன்றைக்கி என்ட்ரி லெவல் ஸ்போர்ட்ஸ் மாடல் பைக்கில் இந்த NS200 அப்படிங்கிற இந்த ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஃபேன் பேஸ் இருக்கக்கூடிய ஒரு மோட்டார் சைக்கிள். அதே சமயம் பார்த்திங்கன்னா நல்ல கம்ஃபர்டபுளான ரைடிங் எர்கனாமிக்ஸ், இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ், சேஃப்டி, டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பெஸ்ட்டான ஒரு கான்ஃபிகரேஷன் இருக்கக்கூடிய பைக். இந்த NS200 பொறுத்த வரைக்கும் கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் ஒரு டிராஃபிக்கில் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும் போது. அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல பில்டு குவாலிட்டி இருக்குது. இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியரில் உங்களுக்கு பார்க்கும்போது மோனோஷாக் சஸ்பென்ஷன் இருக்குது. டியூயல் சேனல் ஏபிஎஸ் பார்த்தீங்கன்னா 2023 அப்டேட்டட் மாடலில் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஸ்டெப் அப் சீட், நல்ல கம்ஃபர்டபுளான ரைடிங் எர்கனாமிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பில்லியன் அண்ட் ரைடர் நல்ல கம்ஃபர்டபுளாக ரைட் பண்ண முடியும். அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பைக்கில் ஹாலஜன் பல்ப் இண்டிகேட்டர்ஸ், அதாவது ஹாலஜன் பல்ப் இண்டிகேட்டர்ஸ், ஹாலஜனில் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஹெட்லேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. எல்இடியில் டெயில் லேம்ப் வந்து இருக்கு. ஸோ 178,000 ஆன்ரோட் பிரைஸில் இந்தியாவில் நம்பர் ஒன் நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் நீங்கள் வாங்கணும் 200cc செக்மெண்ட்டில் அப்படின்னா டெஃபினட்டாக இந்த NS200 ஒரு பெஸ்ட் பைக்காக இருக்கும். ரெண்டாவதாக பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MT15 version 2. MT15 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி இந்தியாவில் எக்கச்சக்கமான ஃபேன் பேஸுங்க. இந்த நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டரை பொறுத்த வரைக்கும் 2,05,000 ஆன்ரோட் பிரைஸில் வந்துருங்க அப்படின்னா அவைலபிள் இருக்குது. NS200 எந்த அளவுக்கு ஃபேமஸாக இருக்கோ அதே அளவுக்கு ஃபேமஸ் பார்த்தீங்க அப்படின்னா MT15 version 2 இருக்கு. இந்த பைக் ஒரு யூனிக்கான ஒரு பைக் அப்படின்னு சொல்லலாம். R15 இன்ஜின் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ், மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ், டிராக்ஷன் கண்ட்ரோல், அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச், ப்ளூடூத் கனெக்ஷன், இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா MT15 version 2 வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஷார்ட்டாக கம்ஃபர்டபுளான ஒரு பைக்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு டிராஃபிக்கில் இல்லாட்டி வந்து ரொம்பவே ஷார்ட்டான இருக்கக்கூடிய ஒரு பிளேஸில் நீங்கள் ரைட் பண்ணுறீங்கன்னா இந்த MT15 ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எவ்ரிடே யூசேஜுக்கு பெர்ஃபெக்டாக இருக்குங்க. 45-48 km/l வந்து மைலேஜ் கொடுக்க முடியும். இந்த பைக்கில் பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட் லேம்ப்ஸ், எல்இடி டெயில் லேம்ப்ஸ், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்கிறதுனால கால் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட் பண்ண முடியும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அலார்ட்ஸ் எல்லாமே பார்த்துக்க முடியும். அண்ட் தென் உங்களுக்கு நல்ல ஸ்டெப் அப் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு நல்ல ஸ்டெப் அப் சீட் இருக்குது, ஆனால் பெரிய அளவுக்கு பில்லியனுக்கு கம்ஃபர்டபுள் அப்படிங்கிறது இருக்காது. ஏன்னா ஒரு என்ட்ரி லெவல் நேக்கர் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஷார்ப்பாக அதோட ப்ரொஃபைல் இருக்கணும் அப்படிங்கிறதுனால பில்லியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சீட்டாக தான் கொடுத்துருக்காங்க. பட் ஒரு டெக்னாலஜியோட நல்ல கான்ஃபிகரேஷனோட பார்த்திங்க 2,05,000 ஆன்ரோட் பிரைஸில் MT15 version 2 நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். 4 கலர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அவைலபிளாக இருக்குது. மூணாவதாக பார்க்க போகிற பைக்குன்னு பார்த்தீங்கன்னா KTMோட Duke 200. இன்றைக்கி இந்தியாவில் மிட் ரேஞ்சில் இல்லாட்டி ஒரு என்ட்ரி லெவலில் ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் மாடல் பைக், ஒரு நேக்கட் பைக் தேடுறீங்க அப்படின்னா இந்த KTMோட Duke 200 ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பைக்காக இருக்கும். Duke 200 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெஸ்ட்டான ப்ரைஸுங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு 2,30,000 ஆன்ரோட் பிரைஸில் உங்களால் வந்து பை பண்ண முடியும். ஒரு சில ஷோரூம்ஸில் பார்த்தீங்கன்னா இதை விட அதிகமான ஆன்ரோட் பிரைஸ்க்கும் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 2023 அப்டேட்டட் மாடலில் பார்த்தீங்கன்னா Duke 250 அண்ட் Duke 390 இருக்கிற மாதிரி 6-pack எல்இடி ஹெட் லேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் இருக்குது, மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏபிஎஸ் வந்து ஆஃப் பண்ணிக்கிற அந்த ஆப்ஷனும், சூப்பர் மோட்டோ ஏபிஎஸும் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல பில்டு குவாலிட்டி, எர்கனாமிக்ஸ் சூப்பராக இருக்கும். பைக்கோட அந்த ஒரு ஒரு ப்ரொஃபைலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ரொம்பவே அக்ரெசிவான ரைடிங் சான்ஸ் இருக்கிற மாதிரி இந்த Duke 200 வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த Duke 200 வேல்யூ ஃபார் மணியா அப்படின்னு கேட்டிங்கன்னா பில்டு குவாலிட்டி எக்ஸலண்ட்டாக இருக்குது, கான்ஃபிகரேஷன்ஸ் டெக்னாலஜி சூப்பராக இருக்குது, ஆனால் ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான். பட் ஒரு ஃபைன் பிராண்ட் இந்தியாவில் சேல் பண்ணும்போது டெஃபினட்டாக நிறைய டேக்ஸஸ் எல்லாமே கொடுத்து தான் வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் நம்ம இந்தியன் பிராண்ட்ஸையும் ஃபாரின் பிராண்ட்ஸையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ண முடியாது. எப்படி பார்த்தாலும் கப்பல் ஆஃப் 1000 வந்து அதிகமாக தான் இருக்கும் வேல்யூ ஃபார் மணி இந்த Duke 200 அப்படின்னு தான் சொல்லணும். நாலாவதாக பார்க்க போகிற பைக்குன்னு பார்த்தீங்கன்னா
பஜாஜோட பல்சர் ஆர்எஸ் 200 பார்க்கறதுக்கு ரொம்ப பல்கியராக இருக்குங்க. ஆனால் அதோட இனிஷியல் பிக்கப், டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பார்க்கும்போது கேடிஎம்மோட RC200க்கு ஈக்குவலாக இருக்கும். ட்வின் ப்ரொஜெக்டர் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க, அதே சமயம் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ், மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ், டியூவல் சேனல் ஏபிஎஸ் இருக்குது, அண்ட் கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் டிராஃபிக்கில் ஒரு சிட்டியில் யூஸ் பண்ணும்போது. அண்ட் தென் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல மைலேஜ், 45-48 km/h வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜும் கொடுக்க முடியும். பில்டு குவாலிட்டி ஓரளவுக்கு சூப்பராக இருக்குது. ரைடிங் எர்கனாமிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஃபார்வர்ட் லீனிங்லையும் கிடையாது, அப்ரைட்டான பொசிஷனில் நீங்கள் ரைட் பண்ண மாட்டீங்க. ஒரு மிக்ஸ்டான ஒரு ரைடிங் ஸ்டான்ஸ் வந்து இருக்கும். டெய்ல் லேம்பும் பார்த்தீங்க அப்படின்னா எல்இடியில் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் வந்து ஹாலஜன் பல்பில் இருக்குது. ஸோ ஒரு பல்கியரான ஒரு 200cc ஸ்போர்ட்ஸ் மாடல் பைக் இந்த RS 200, கண்டிப்பாக ஒர்த் வேல்யூ ஃபார் மணின்னு தான் சொல்லணும். கடைசியாக பார்க்க போகிற பைக்னு பார்த்தீங்கன்னா R15 version 4. யமஹாவில் இன்றைக்கி மட்டும் கிடையாது, ரொம்ப வருஷமாகவே ரொம்ப ஃபேன் பேஸும் அதிகமாக இருக்கக்கூடிய, அப்பப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு மோட்டார் சைக்கிள் அப்படின்னா R15 தான் சொல்லணும். R15 version 1 இப்போ version 4 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சேஞ்சஸ் கான்ஃபிகரேஷனில் இருந்தாலும் version 3 வரைக்கும் இதோட டிசைனில் எந்த விதமான பெரிய விதமான சேஞ்சஸுமே கிடையாது. ஆனால் இப்போ version 4 பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லாம்ப் இருக்கக்கூடிய ஒரு R7 இன்ஸ்பயர்டில் வந்து கொடுத்துட்டாங்க. இந்த பைக் உண்மையிலே சொல்ல போனோம் அப்படின்னா வேல்யூ ஃபார் மணியும் தாண்டி ஒரு தாறுமாறான ஒரு ஃபுல்லி ஃபேட் மோட்டார் சைக்கிள். ஏன்னா எக்கச்சக்கமான கான்ஃபிகரேஷன்ஸை விட ஃபியூச்சர்ஸ் அதிகமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ், TFT கலர்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல், அண்ட் டியூவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், குயிக் ஷிஃப்டர், அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச், அலுமினியம் ஸ்விங்காம், 17-inch அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க, டியூப்லெஸ் டயர்ஸ், கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ், ப்ளூடூத் கனெக்ஷன், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த R15 version 4 கொடுத்துருக்காங்க. 2.5 lakh rupees பேஸ் வேரியன்ட் ரெட் கலரும், ஹையர் வேரியன்ட் ஒயிட் கலர் அண்ட் ரேசிங் ப்ளூ பார்த்தீங்கன்னா 2,30,000 வரைக்குமே ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பெஸ்டான ஸ்போர்ட்ஸ் மாடல் பைக்ஸ் அப்படின்னா இந்த பைக்ஸ் தான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு இந்த 5 bikes எந்த பைக் பிடிக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேற ஏதாவது பைக்ஸ் பெஸ்ட்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.